வணக்கம். நான் உங்களோட இளங்கோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வின்விலாக்ஸ். நம்ம இப்போது சேலமில் இருந்து நாமக்கல் போகிற இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் இருக்கிறோம். அதாவது இந்த நெடுஞ்சாலை ஏற்கனவே 4 வழிச்சாலையாக இருந்தது, இப்போ 8 வழிச்சாலையாக மாற்றிட்டுருக்கிறது. நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த இடத்துல இருந்த அரசம் மரத்தை காணோம், புங்கம் மரத்தை காணோம், அதுக்கப்புறம் நிழல் தரக்கூடிய நிறைய மரங்கள் இருந்துச்சு. இது இந்த ஆட்டையாம்பட்டி பிரிவரோடா இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தியூர், அந்த வேதவிகாஸ் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு சந்திப்பு இது. இந்த லாரி நிற்கிறது இல்லைங்களா, இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அரச மரம் இருந்துச்சு, வேப்பம் மரம், புங்க மரம் நிறையா இருந்தது. இப்போ இந்த மரத்துக்கெலாம் வெட்டிட்டாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த சேலமில் இருந்து நாமக்கல் போகக்கூடிய இந்த ஹைவே 4 வழிச்சாலையாக இருந்தது. தற்பொழுது இதை 8 வழிச்சாலையாக மாற்றுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இருபுறங்களிலும் சர்வீஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இது 8 வழிச்சாலைக்கு அடித்தளம் போடக்கூடிய வேலை தானே எனக்கு தோணுது. ஏன்னா இது ஏற்கனவே நிலங்கள்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த இடதுபுறம் பாருங்கள், நம்ம மல்லூரினுடைய ஏரி இருக்குது. பேருக்கு தான் ஏரி இருக்குது, ஒளி ஏரியில் தண்ணி இல்லை. எப்படிலாம் தண்ணி இருக்கும், மரத்தெல்லாம் வெட்டி விட்டீங்க, அதுக்கப்புறம் ஏரிக்கு தண்ணீர் வர வாய்க்காலையும் அடைச்சி வீடு கட்டிட்டீங்க. சரி, ஏரி தான் விட்டு வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரி நிலங்களையும் எல்லாம் கொட்டா கட்டி அதையும் வந்து ஆக்கிரமிச்சிட்டிங்க. இப்போ ஏரி அளவு ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய ஏரியாக இருந்தது, ஆக்கிரமித்து கம்மியாக பண்ணிட்டாங்க. அந்த கம்மியாக இருக்கிற ஏரியிலையும் தண்ணி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி கிடையாது. ஆமாம், அதனால் இது ஒரு காலத்தில் இந்த தண்ணியெல்லாம் எவ்வளோ இருக்கும், நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் போயிருக்கிறேன், இந்த ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்கும், போகும்போது அப்படியே அது ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். அது ஒரு காலம் என்பது போல் அது மாறிக்கிச்சு. இப்போ இந்த வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த இடதுபுறங்கள், வலதுபுறம், இருபுறங்களும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி அகற்றிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாலை விரிவாக்கப் பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காங்க. இந்த வழியில் பயணித்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நானும் நிறையா தடவை இந்த வழியில் பயணிக்கும் போது, இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த தேநீர் கடை இது, அந்த கடையை இப்போ மூடிவிட்டாங்க போல இருக்குது. இன்னும் திரும்ப இந்த பாதையெல்லாம் வேலை முடிஞ்சோடனே திறப்பாங்க. அந்த கடைக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் மர நிழலில் நிறுத்தி ஓய்வெடுத்துட்டு, ஏதோ அந்த கடையில் தேநீர் ஏதாவது அருந்திட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கடந்து போயிருக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் போய் பயணிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றுனா, இப்போ நம்ம மரங்களை வெட்டிடுறதுனால பூமி வெப்பமடையுதா, மழை வரலையா அப்படின்னா, ரோட்டு ஓரங்கள், அதாவது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதனால் மட்டும் இந்த வெயில் வரிக்குது, அதுக்கப்புறம் மழை வருது வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்களில் இருக்கிறதும் மரம் தான். இந்த சாலை ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இது அரசுக்கு சொந்தமான இடங்கிறதுனால இதை அவ்வளோ சீக்கிரம் யாரும் வெட்ட மாட்டாங்க, அதை பாதிப்பு உள்ளாக மாட்டாங்க. ஆனால் இவங்க சாலை விரிவாக்கம் பண்ணும்பொழுது இவங்களே அதை எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்பொழுது இந்த சாலையில் ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களும் அந்த புவி வெப்பமடையமாகிறதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சு போயிடுது. இன்னொன்று, இது மரங்கள் வெட்டுறதுனால சாலையில் பயணிக்கிற மக்களுக்கு என்ன கெடுதல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் மர நிழலில் நின்று ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வண்டியை ஒதுக்கி நிற்க வைக்கிறது கூட இடம் கிடையாது எங்கேயுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 4-5 நிமிஷம் நான் அந்த வீடியோ தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் எங்கேயுமே சாலை ஓரங்களில் மரம் கிடையாது, அது எல்லாமே கீழே இருக்கிற காடு, புரியுதுங்களா? அதனால் காட்டுக்குள்ளே போய் நம்ம ஓய்வு எடுக்க முடியுமா? முடியாது. அதனால் சாலை ஓரங்களில் இருந்த மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி விட்டாங்க. எங்கேயும் ஓய்வு எடுப்பதற்கு இடம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு வேப்ப மரத்தை விட்டு வச்சுருக்கிறாங்க. இதை எப்போ வெட்டுவாங்களா இல்லை விட்டுருவாங்களா என்னன்னு தெரியல. அநேகமாக விடுவாங்களான்னு சந்தேகமாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து மல்லூரில் இருந்து பேருந்து வந்து சேலம் போகிற வழியில் சந்திக்கக்கூடிய சாலை இது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக நிறையா மரங்கள் இருந்தது, அதாவது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரம் எல்லாமே மொட்டை அடித்து விட்டாங்கப்பா. அதுவும் இப்போ அடிக்கிற அந்த ஏப்ரல் மே மாதங்களில் அடிக்கக்கூடிய வெயில அந்த அடிக்கிற வெயிலில் எங்கேயாவது வண்டி நிறுத்தி ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னா மரமே கிடையாது. அதெல்லாம் பாருங்கள், கீழே சர்வீஸ் ரோட்டில் இருக்கிறோம், அங்கே ஒருத்தர் இருசக்கர வண்டி நிறுத்தி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி வந்து லெஃப்ட் இடதுபுறமாக இருக்கிறது. அது கீழே இந்த சர்வீஸ் ரோடு தான், வேலை மண் கொட்டி நிறவி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த ஏரிக்கு பின்னாடி அந்த தெரியற அந்த மலை இருக்குல்ல, காற்றம் இருங்க, அந்த மலையும் நம்ம ஆளுங்க நல்லா குடை கூடன்னு குறைஞ்சி எடுத்துட்டானுங்க. அதாவது பிரண்டி விட்டு அந்த மலையை சுரண்டி எடுத்து விட்டாங்க. இந்த இடத்துல மரங்கள் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. இதை வந்து கீழே சர்வீஸ் போடுறது இல்லைங்களா, அது நடுவில் இடைவெளி இருக்கிறதுனால இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், நம்ம ஆள் ஒருத்தர் வேப்ப மரம் நிழலில் வண்டி நிறுத்தி ஓய்வு எடுக்கிறாரு.
ஓய்வெடுக்கிறது நல்லதான், ஆனால் இந்த மாதிரி சாலை ஓரங்களில் இப்படி நிறுத்தி ஓய்வெடுக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே இறங்கி நிற்கணும். ஏன்னா அவர் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வண்டி போகக்கூடிய அந்த சாலையை ஒட்டி நிற்குது, இதை கண்டிப்பாக விபத்துக்கு வழிவகுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த மலை தெரியுதுங்களா, அந்த மலையெல்லாம் வெட்டி எடுத்து தான் இந்த ரோடை போட்டுக்கிறாங்க. மலையும் வெட்டுறோம், மரங்களையும் வெட்டுறோம், அப்புறம் என்னங்கிறோம் கேட்டால் பூமி சூடாகி போச்சு, வெயில் அதிகமாக இருக்குது, குடிக்க தண்ணி வர மழை வரல அப்படிங்கிறோம். எப்படிங்க மழை வரும்? மலைகளை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், வளர்க்கணும், இப்படி நிறையா விடயங்கள் இருக்குது. மலை எடுத்தோடனே வந்துடாது சரிங்களா. அதனால் வந்து சாலை ஓரங்களில் இருக்கிற மரங்களை மட்டும் நம்ம குற்றம் சொல்லி ஒரு புண்ணியமும் கிடையாது. இங்கே பாருங்கள் மலையை வெட்டி எப்படி எடுத்துருக்காங்க ஐயால. அதனால் நம்ம வீட்டு அருகில் கிடைக்கக்கூடிய இடங்களில் மரங்களை நட்டு வளருங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு அரசாங்கம் முன்னாடிலாம் விளம்பரம் சொல்லிச்சு, இப்போ அதெல்லாம் சொல்கிறதே இல்லை. ஏன்னா வெட்டுறதே அரசாங்கம் தான் வெட்டுது, அதனால் எப்படி அரசாங்கம் சொல்லும்? ஆமாம். அதனால் நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு, நம்ம சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய இடங்களில் ஒரு மரம் இல்லைங்க, எவ்வளோ மரம் நட முடியுமோ நட்டு வளர்த்தி அதை பராமரிங்க. ஆமாம். அதன் மூலிமா தான் புவி வெப்பமயமாவதை தடுக்க முடியும். வெயில் காலமோ எந்த காலமோ அந்த வெயிலிருந்து நம்ம தப்பிய முடியும். மரங்கள் இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லைன்னா குடிநீர் இல்லை, மற்றும் நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிர்களுக்குமான குடிநீர் இல்லாமல் போயிடும். ஆகவே மரங்களை வளங்க, மழையை பெறுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.